Hi, Vanakkam. Dr. Hema here again. Innikki nama pesa pora topic pathingana romba mukkiyamana topic protection. So oru skin ku protection evlo mukkiyam abindrathu pathi dhaan innikki pesa porom. Mostly vandu most of the doctors vandu neenga vandu oru edho treatment pananum appdin solittu oru cosmetologist or dermatologist kitta poningana mudhalla avanga vandu prescribe pandrathu pathingana sunscreen. So the sunscreen oda mukkiyathuvam enna? So sunscreen vandu na vandu veil la pona dhaan podanuma எப்பவுமே போடணுமா? ஸோ இந்த மாதிரி கேள்விகள் உங்களுக்குள்ள நிறைய இருக்கும். ஸோ இந்த கேள்விகளுக்கான பதில் தான் இன்றைக்கி செஷனில் இருக்க போகுது. ஸோ முதல்ல வந்து சன்ஸ்க்ரீன் அப்படின்ற ஒரு விஷயம் எஸ்பிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த சன்ஸ்க்ரீன் எடுத்தாலும் அதில் எஸ்பிஎஃப் ஃபேக்டர்னு ஒன்று இருக்கும். அது அப்படின்னா என்ன அர்த்தம்னா சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர். ஸோ இந்த சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் வந்து எப்போவுமே நீங்கள் வாங்குகிற சன்ஸ்க்ரீனில் மினிமம் 30 இருக்கணும், 30 இருக்கணும். ஸோ 30 எஸ்பிஎஃப் மினிமம் இருக்கணும். மேக்ஸிமம் வந்து எவ்வளோ நாளும் இருக்கலாம், டிபெண்ட்ஸ் அப்பான் நீங்கள் என்ன இடத்துக்கு போகிறீங்கன்றதை பொறுத்து இருக்குது. நிறைய கிரிக்கெட்டர் ஸ்போர்ட்ஸ் பீப்புள் எல்லாமே பார்த்தீங்கன்னா 80 100 வரைக்கும் அவங்களுடைய சன்ஸ்க்ரீன் இருக்கும். பிகாஸ் அந்த எஸ்பிஎஃப்ன்றது பார்த்தீங்கன்னா அந்த ஜிங்க் பார்ட்டிக்கல் வந்து நம்ம சன்ஸ்க்ரீனில் இருக்குது. ஸோ அந்த சன்ஸ்க்ரீனில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஜிங்க் பார்ட்டிக்கல் வந்து நம்ம ஃபேஸில் ஸ்கின்ல போன உடனே அது ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ இட் கிவ்ஸ் அ இமீடியட் ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஸ்போர்ட்ஸ் பர்சன் அவங்களுடைய முக்காவாசி டைமை வந்து அவங்க வந்து வெயிலில் வந்து செலவிடுறனால ஆல்வேஸ் வந்து அவங்க ஹையர் எஸ்பிஎஃப்ல அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அந்த லெவலுக்கு நம்ம யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம டே டு டே லைஃபுக்கு லிட்ரலி ஒரு 30 எஸ்பிஎஃப் ஆகுது நமக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ முதல்ல வந்து எவ்வளோ எஸ்பிஎஃப்னு சொல்லிட்டேன். அடுத்ததாக எங்கே சன்ஸ்க்ரீன் வாங்கணும்? சன்ஸ்க்ரீன் நிறைய பியூட்டி சன்ஸ்க்ரீன்ஸ் வந்துருச்சு. தயவு செய்து டோன்ட் ஃபால் ஃபார் பியூட்டி சன்ஸ்க்ரீன். ஒரு ஃபார்மசிக்கு போயிட்டு எனக்கு சன்ஸ்க்ரீன் வேணும், மெடிக்கேட்டட் சன்ஸ்க்ரீன் வேணும்னு கேட்டு வாங்குங்க. ஏன் அப்படின்னா மெடிக்கேட்டட் சன்ஸ்க்ரீனில் தான் சரியான ஜிங்க் பார்ட்டிக்கல் சரியான ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். பியூட்டியில் வந்து என்னென்னா நிறைய ஃப்ராக்ரன்ஸ் நிறைய ஆட் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ அவங்களுடைய லைட்னிங் ஏஜென்ட் ஏதாவது ஆட் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ராவாக மற்ற விஷயங்கள் இருக்கிறனால உங்களோட மெயின் விஷயமான ப்ரொடெக்ஷன் வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் Please always go for medicated sunscreen. Don't go for beauty sunscreens. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் சன்ஸ்க்ரீனில் non-comedogenic அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கணும். non-comedogenic அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்கு அந்த சன்ஸ்க்ரீன்னால் பிம்பிள் வரக்கூடாது. நிறைய பேர் வந்து சன்ஸ்க்ரீன் போட்ட உடனே ரொம்ப ஆயிலி ஆகுது ஃபேஸு, எனக்கு பிம்பிள் வருது அப்படின்ட்டு வந்து நிறைய கம்ப்ளைண்ட் வரும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பின்னாடி வந்து comedogenic non-comedogenic எழுதியிருக்கும். இந்த விஷயத்தை உங்களுடைய சன்ஸ்க்ரீனில் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சன்ஸ்க்ரீன் எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும். சன்ஸ்க்ரீன் நான் வெளியில் போனால் தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருமே, நான் வெளில போனால் தான் யூஸ் பண்ணுவேன், ஆமாம் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுவேன், இப்படி தான் பதில் இருக்கும். சன்ஸ்க்ரீன் வந்து வெளியில் போனால் மட்டும் கிடையாது, வீட்டில் நீங்கள் இருந்தாலும் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா நம்மளுடைய ஆஸ் ஆஃப் நவ் இப்போ நம்மளுடைய இந்த செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலில் பொல்யூஷன், லைட்ஸு அண்ட் நம்மளுடைய ஸ்க்ரீன் டைம், மொபைல்ஸ் பார்க்குறது, லேப்டாப்ஸ் பார்க்குறது, இந்த மாதிரி மல்டிப்புள் டிஜிட்டல் லைஃப்பில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கனால அந்த லைட்ஸ்லேருந்து வர அயனைசிங் ரேடியேஷன் நம்மளுடைய ஸ்கின்னை பாதிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. எஸ்பெஷலி நம்ம கண்ணுக்கு கீழே இருக்கிற இந்த கருவளையம். இப்போது ரீசெண்டாக நீங்கள் யாரை வேணால் பாருங்கள், எல்லாருக்கும் முதல் பிரச்சனை இருக்கிறது கருவளையம் தான். அதுக்கு காரணம் நம்மளுடைய ஸ்க்ரீன் டைம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதனால தான் அவங்களுக்கு டார்க் சர்க்கிள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை நம்ம தவிர்க்கவே முடியாது பிகாஸ் நம்ம நவீன காலத்தில் இருக்கோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்மளுடைய ப்ரொடெக்ஷன் ரொம்ப முக்கியம். சன்ஸ்க்ரீன் நீங்கள் வெளியில் போனாலும் போகலைனாலும் தயவு செய்து வீட்டில் இருந்தாலும் போடுங்க. மார்னிங் ஒரு தடவை போடலாம், ஈவினிங் ஒரு தடவை சன்ஸ்க்ரீன் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்தது சன்ஸ்க்ரீனை எப்படி அப்ளை பண்ணணும் எல்லாமே சொல்லியாச்சு. இப்போ சன்ஸ்க்ரீன் எப்படி அப்ளை பண்ணணுன்றதை பற்றி சொல்ல போகிறேன். ஸோ ஒரு சன்ஸ்க்ரீன் இருக்குது அப்படின்னா காயின் சைஸ் கையில் எடுத்துட்டு டாட் டாட்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு தென் ஸ்ப்ரெட் பண்ணணும். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா கையிலேயே சன்ஸ்க்ரீனை வந்து ஒரு ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரியோ ஒரு க்ரீம் மாதிரியோ கையிலே வந்து இப்படி தேய்ச்சிட்டு அப்ளை பண்ணுவாங்க. கையிலேயே தேய்ச்சிட்டு அப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா உங்கள் ஃபேஸில் வெள்ளை வெள்ளையாக படிஞ்சிடும். ஏன் வெள்ளை வெள்ளையாக படிதுன்னா நீங்கள் கையில் பண்ணுறப்போ நான் பர்டிகுலர் ஜிங்க் பார்ட்டிக்கல் சொன்னேன்ல, அந்த ஜிங்க் பார்ட்டிக்கல் என்ன ஆகிடும், ஆக்டிவேட் ஆகிடும். கையிலேயே ஆக்டிவேட் ஆகிறனால உங்களுக்கு ப்ரொடெக்ஷனும் ஃபேஸில் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃபேஸில் வந்து பிளாச்சியாக இருக்கும், இங்கே பிளாச்சியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீனோட மித்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ்.
இன்னொரு முக்கியமான விஷயம், ஈச் ஸ்கின் டைப்புக்கும் வந்து சன்ஸ்கிரீன் இருக்கு. ஆயிலி ஸ்கின்னுக்கு ஒரு சன்ஸ்கிரீன் இருக்கு. நீங்க ஆயிலி ஸ்கின்னா இருக்கீங்கன்னா மேட் ஃபினிஷ்ல சன்ஸ்கிரீன் போகலாம், ஆல்சோ ஜெல் பேஸ்ல சன்ஸ்கிரீன் போகலாம். இதே வந்து உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னா இருக்கு அப்படின்னா ஈவன் நீங்க கிரீம் பேஸ்டு போகலாம். ஐ ஹோப் சன்ஸ்கிரீனை பத்தி நீங்க வந்து இன்னைக்கு நிறைய தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த செஷன்ல கண்டிப்பா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டோட வரேன். நன்றி, வணக்கம்.